ஃபர்ஸ்ட் நான் 3 அடி அகலமும் 8 அடி நீளமும் இருக்க மாதிரி எம்டிஎஃப் ஷீட் இருக்கும் இல்லையா, இதை வந்துட்டு வச்சிருக்கேன். இதில் தான் நம்ம போட்டோட பேஸை வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். இப்போ நான் அந்த ஷீட்டோட சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிட்டு சென்டரில் பார்த்தீங்கன்னா நேராக வந்து ஒரு கோடு போட்டுக்கிறேன். அடுத்து நான் 3/4 பிவிசி பைப் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பைப் அந்த ஷீட்டுக்கு மேலே போட் ஷேப்பில் வந்து வளைச்சு பிடிச்சிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே போல நான் ரெண்டு சைட்லையும் மார்க் பண்ணிடுறேன். எப்படி மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ நம்ம மார்க் பண்ணது போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் இதே ஷீட்டை இன்னொன்று எடுத்து வச்சிருக்கேன். இதை எப்படி வைக்கிறேன் அப்படின்றது வந்து பாருங்கள். போட் நம்மளுக்கு முன்னாடி வந்து தூக்கின மாதிரி இருக்கணும் இல்லையா, அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஷீட்டை வந்து சைடில் வச்சுட்டு ஃப்ரண்ட் சைடில் வந்து தூக்கி பிடிச்சிட்டு எந்த இடத்துல அந்த ஷீட் வந்துட்டு வருதோ அந்த இடத்த வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த ஷீட்டோட அடுத்த எண்டில் ஒரு 25 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் பண்ணிருக்க இடத்துலேருந்து நம்ம வளைஞ்சு வந்து மார்க் பண்ண முடியலையா, அந்த இடம் வரையும் நான் லைன் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணது போக பேலன்ஸ் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிட்டுக்கலாம். இதே போல நான் ரெண்டு ஷீட்டை வந்து கட் பண்ணிட்டுக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ண ஷீட்டை சைடில் வச்சுட்டு நம்ம ஃப்ளெக்ஸ் வீக்கு போட்டு வந்து ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்டில் வந்து வளைச்சி கட் பண்ணோம்ல, இப்போ ஒட்டும்போது பாருங்கள் போட் வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே தூக்கின மாதிரி வந்துருச்சு. அடுத்ததாக போட்டோட பேக் சைடை கவர் பண்ணுறது ஏற்ற மாதிரி நான் ஃபோம் ஷீட் எடுத்து வச்சிருக்கேன். இந்த எம்டிஎஃப் ஷீட் வந்துட்டு எங்களுக்கு கிடைக்கல, அதனால நான் ஃபோம் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஒரு 2 இன்ச் அகலத்தில் பட்டையாக வந்துட்டு பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம சைடில் வச்சோம் அப்படின்னா போட்டு வந்துட்டு கொஞ்சம் பார்க்குறது நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு, அதை வந்துட்டு சைடில் வச்சுட்டு நான் ஒட்டிக்கிறேன். அடுத்ததானா 1/5 இரும்பு பைப்பு ஒரு 3 அடி நீளத்தை எடுத்து வச்சிருக்கேன். இந்த பைப்பு வழியாக தான் நமக்கு ப்ரொப்பலர் ஷாஃப்ட் நமக்கு வெளியில் போகுது. போட்டுக்கு சென்டரில் நம்ம லைன் போட்டு வந்தோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த பைப்பு போகிற அளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ப்ரொப்பலர் தான் நம்ம அந்த போட்டில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இப்போ கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த ப்ரொப்பலர் வந்துட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த போட்டில் வந்து இடிக்கக்கூடாது, அதுக்கு ஏற்ற மாதிரி பைப்பை வந்துட்டு நான் செட் பண்ணிக்கிறேன். இந்த பைப் வந்துட்டு அசையாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபோம் ஷீட்டை வந்துட்டு சைடில் வச்சுட்டு நான் ஒட்டிக்கிறேன். பிறகு நம்ம ஃபைபர் கோட் வந்துட்டு கொடுக்க போகிறோம். அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பைப் வந்துட்டு ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். இப்போதைக்கு ஒரு செட்டிங் மட்டும் இருக்கணும், அவ்வளோதான். அடுத்த நான் ஒரு 3 அடி நீளத்தில் 2 மரப்பழம் எடுத்து வச்சிருக்கேன். இது போட்டோட ஒரு ஸ்ட்ரென்த்துக்காக வந்துட்டு வைக்க போகிறோம். எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றத வந்து பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த நம்மளோட போட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைபர் கோட்டிங் வந்து கொடுக்க போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா ரெசின், ஆக்சிலேட்டர், கார்டனர் எல்லாமே வந்து வாங்கிக்கோம். கூட வந்து ஃபைபர் மேட்டையும் வந்து வாங்கிக்கோ. இந்த ரெசின் ஆனாலும் என்ன ரேஷியோட வந்து மிக்ஸ் பண்றது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம ரெசின் எடுத்துக்கலாம். நான் ஒரு 10 கிலோ கிட்ட வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு 500 கிராம் வந்துட்டு ரெசின் எடுத்துக்கலாம். ப்ளூ கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர், இந்த ஒயிட் கலரில் இருக்குல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்லிஸ்ட் இல்லைனா ஹார்னர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்சிலேட்டரில் ஒரு 5 ml எடுத்துக்கலாம். இதுக்காக நான் சிரஞ்ச் எடுத்து வச்சிருக்கேன். அந்த சிரஞ்சில் ஒரு 5 ml எடுத்துக்கிறேன். இதே ஃபர்ஸ்ட் நம்ம ரெசின் கூட ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஹார்னரில் ஒரு 5 ml எடுத்துகிட்டு அதையும் இந்த ரெசின் கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஹார்னரோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெசினை வந்துட்டு கட்டி ஆகிறது. அதே நேரத்தில் இந்த ஆக்சிலேட்டரோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கட்டி ஆகிற நேரத்தை வந்துட்டு கம்மி பண்ணுறது. அதாவது ஆக்சிலேட்டர் எந்த அளவுக்கு அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்துட்டு க்யூர் ஆகிடும். இப்போ நான் ஃபைபர் மேட்டை சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை அந்த போட்டுக்கு மேலே வச்சுட்டு நம்ம ரெசின் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு மேலே அப்படியே வந்துட்டு நம்ம அப்ளை பண்ண வேண்டியது தான். பெயிண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த ரோலை வச்சுட்டு நம்ம அந்த ரெசினை நல்லா மேலே வந்துட்டு அழுத்தி இழுத்தோம் அப்படின்னால அந்த ஃபைபர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த போட்டு கூட நல்லா வந்து ஒட்டிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஃபைபர் நல்லா அந்த போட்டு கூட வந்து ஒட்டிச்சு. இதே போல் நம்ம போட்டு ஃபுல்லாக வந்துட்டு பண்ண போகிறோம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபைபர் வச்சுட்டு நம்ம ஒட்டும்பொழுது மேலே இருக்கக்கூடிய ஷீட் இருக்குல்லையா போட்டோட பேஸ், அதையும் நம்ம சைடில் வச்சுட்டு ஃப்ளெக்ஸ் வச்சு ஒட்டோம் இல்லையா அதையும் சேர்த்த மாதிரி வைக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா மேலேருந்து வைக்கிற ஷீட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் போய் மடங்கி வர மாதிரி இருக்கணும். அதை மாதிரி வச்சு அப்ளை பண்ணோம் அப்படின்னா தான் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்கும் போட்டுக்கு. இப்போ நம்ம பார்க்குற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இடம். இந்த பைப்புக்கு மேலெல்லாம் 2-3 லேயர் ஃபைபர் கோட்டிங் வந்து கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு இந்த இடம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே நேரத்தில் வாட்டர் லீக்கேஜ் வந்துட்டு உள்ளார வந்து வரக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒட்டிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ போட்டோட பேக் சைடு ஃபுல்லாகவே ஃபைபர் கோட்டிங் வந்து பண்ணியாச்சு. பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க ரொம்பவே வீக்காக இருந்த மாதிரி இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத வந்து பாருங்கள், கல் மாதிரி ஆகிடுச்சு. நம்மளோட போட்டில் 150 cc பைக் இன்ஜினை தான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த இன்ஜினை ஃபிக்ஸ் பண்ணுறது ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ரேம் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது எந்த இடத்துல வைக்கிறேன் அப்படின்றது வந்து பார்த்தீங்க, போட்டோட கீழ்ப்பக்கத்தில் மரப்பழம் நீட்டாக வைக்கல வச்சோம் இல்லையா, போட்டோட மேல் பக்கத்தில் நம்ம பக்கவாட்டில் வந்துட்டு போட்டுக்கலாம். இதுவும் நம்மளோட போட்டுக்கான ஸ்ட்ரென்த்துக்காக தான். இப்போ நம்ம இன்ஜின் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஃப்ரேம், மேலே வச்சிருக்கக்கூடிய மரப்பழவை, இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைபர் கோட்டிங் வந்து கொடுத்துக்கலாம். பைக் இன்ஜினை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஃப்ரேம் இருக்குல்லையே, இதெல்லாம் நம்ம வேறு எதையுமே வச்சு நம்ம அந்த போட்டு கூட வந்து ஃபிக்ஸ் பண்ணல, ஃபைபர் கோட்டிங் கொடுக்குறோம் இல்லையா அந்த ஸ்ட்ரென்த்தில் தான் வந்து நிற்க போகுது. முன்னாடியே சொன்னது மாதிரி போட்டோட வெளிப்பக்கத்தில் நம்ம எப்படி கீழே உள்ள ஷீட்டையும் மேலே உள்ள ஷீட்டையும் ஒன்றா வந்து ஜாயின் பண்ணமோ, அதே போல் உள்ளாரையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷீட்டையும் வந்து சேர்த்த மாதிரி வச்சு நான் ஃபைபர் கோட்டிங் வந்து கொடுத்துக்கிறேன். 1 hour later. அடுத்ததாக நான் 1/2 இன்ச்சில் ஒரு இரும்பு பைப் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பைப் என்ன பண்ணுறேன்னா போட்டோட பேக் சைடில் நம்மளுக்கு ப்ரொப்பலர் ஷாஃப்ட் வெளியில் வருது இல்லையா, அதுக்கு அப்படியே கரெக்டாக சென்டராக மேலே வச்சுட்டு நான் ஸ்க்ரூ பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஒரு ஸ்கொயர் டியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டையை வச்சுட்டு வெல்டு பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். அதை என்ன பண்ணுறோம்னா அந்த பைப் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு அப்படியே சென்டராக போட்டோட உள்பக்கத்தில் வச்சுக்கிறேன். போட்டை திருப்புறதுக்கான செட்டப் இதில் தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். இந்த பைப்பையும் இந்த போஸ்ட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக மேலே வந்துட்டு நான் ஃபைபர் கோட்டிங் கொடுத்துக்கிறேன்.
அடுத்ததாக ஃபோம் ஷீட்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம ஃப்ரண்ட் சைடில் ஓட்டணும் அப்படின்னா போட்டு பார்க்கறது நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இதை வந்துட்டு நான் ஓட்டிக்கலாம். இதுக்கு மேலே வந்துட்டு நான் ஃபைபர் ஓட்டிங் வந்து கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக நம்மளோட போட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டி பார்க்க போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா ரெசின் வந்து ஒரு 200 கிராம் எடுத்துக்கிறேன். இது கூட நம்ம ஒரு 2 ml ஆக்சிலேட்டர் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சாக் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்களே அது வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதை ஒரு பலவையில் வந்து மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு நம்ம ரெசினும் ஆக்சிலேட்டர் மட்டும் கலந்து வச்சுருக்கோம்லையே இதை வந்துட்டு இந்த சாக் பவுடரில் ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு இப்போ நம்ம ஹார்னர் வந்துட்டு ஒரு 2 ml சேர்த்துட்டு இதையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு நம்ம போட்டோட எல்லா இடத்துலையும் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம போட்டு பார்த்திங்கன்னா ஷைனிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒட்டின இடத்துலலாம் சில இடத்துல கேப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணுறது கூட வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் ஒரு 2 நம்பர் பேரிங் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பேரிங்கோட இன்னர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 20 mm, அதே நேரத்தில் இந்த அவுட்டர் பார்த்திங்கன்னா நம்ம 1.5 இரும்பு பைப் வச்சிருக்கோம் இல்லையா போட்டில், அதில் போகிற அளவுக்கு இருக்கும். ஆனால் இந்த பேரிங் அந்த பைப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அதுக்காக என்ன பண்ணுறேன், அதே பைப்பில் ஒரு 4 piece வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அது எப்படி கட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்துகிட்டு நல்லா அழுத்திக்கிட்டு அந்த பைப்பு உள்ளார வந்துட்டு உள்ளார தள்ளிடுறேன். அடுத்த பேரிங் வச்சுட்டு அந்த பீஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளார தள்ளிக்கிறேன். இப்போ இந்த பீஸ் எந்த இடத்துல இருக்கோ அதுலேருந்து அந்த பீஸ் உள்ளார நகராமல் இருக்கிறதுக்காக உள்ளார வந்துட்டு நம்ம வெல்டிங் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதே போல் இன்னொரு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் அந்த பேரிங் வந்துட்டு வச்சிடலாம். வச்சுட்டு அதே பைப்பு உள்ளார வச்சுட்டு நம்ம அடித்தோம் அப்படின்னா நல்லா டைட்டாக வந்துட்டு உள்ளார போய்க்கும். இப்போ நம்ம கீழ்ப்பக்கத்தில் என்ன பண்ணமோ அதே போல் மேலே வந்துட்டு பண்ணிக்கிறேன். ஒன்றே ஒன்று மட்டும் என்னென்னா பேரிங் வந்து கொஞ்சம் உள்ளார போகிற மாதிரி வந்துட்டு பண்ணிக்கிறேன். ஏன்னா மேலே வந்துட்டு நம்ம ரப்பர் சீல் வந்துட்டு போட போகிறோம். ரப்பர் சீல்னா பெருசாக நினச்சிடாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சிம்பிளான ஐட்டம் தான். நம்ம இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைவீலுக்கு வந்துட்டு ஒரு ரப்பர் போடுவாங்களே அதை தான் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். இந்த 1.5 பைப் அளவுக்கு வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு அதை கிரைண்டிங் மிஷின் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பீஸோட சென்டரில் அந்த 20 mm ஷாஃப்ட் இருக்கு இல்லையா, அந்த ஷாஃப்ட்டில் நல்லா டைட்டாக உள்ளார போகிற அளவுக்கு நான் ட்ரில் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ராடை பிடிச்சி நம்ம கையால் சுற்றணும் அப்படின்னா சுற்றுறதுக்கே வந்துட்டு கஷ்டமாக இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்காச்சும் அந்த வாட்டர் வந்துட்டு சீலாகும். என்ன நடக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரொப்பலரை நம்ம அந்த ஷாஃப்ட் கூட கனெக்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக ஒரு 1/2 inch போல்ட் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். இந்த போல்ட்டை இந்த ஷாஃப்ட்டில் கரெக்டான சென்டரில் வச்சுட்டு நான் வெல்டு பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம போட்டோட ப்ரொப்பலர் ஷாஃப்ட்டை பைக் இன்ஜினோட வெல்டு பண்ணாமல் வந்துட்டு கனெக்ட் பண்ணணும். அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ இந்த இன்னர் ஸ்ப்ராக்கெட்டையும் இந்த லாக் ஒன்று போடுவாங்களே அந்த லாக்கையும் வந்துட்டு கழி எடுத்துக்கலாம். இந்த லாக்கை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வாஷருக்கு மேலே வச்சுட்டு ரெண்டு பக்கம் வாட்டர் கொடுத்தீங்க அதை வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம ட்ரில் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 20 mm ராடில் ஒரு 2 inch நீளத்துக்கு வந்து ஒரு பீஸ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பீஸை நம்ம இந்த வாஷரில் ட்ரில் பண்ணி ஓட்டம் போட்டோம் இல்லையா அந்த இடத்துல வச்சுட்டு நான் வெல்டு பண்ணிக்கிறேன். அடுத்த நான் யூனிவர்சல் ஜாயிண்ட் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம பைக் இன்ஜின் ஒரு இடத்துல இருக்கும்போது ஷாஃப்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆங்கிளாக வந்துட்டு போகணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா இதை எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஜாயிண்ட்டில் நம்மளுக்கு 2 end இருக்கும். அதோட ஒரு எண்டை நம்ம ஷாஃப்ட் வச்சு வெல்டு வச்சோம் இல்லையா, அந்த ஷாஃப்ட் அதுக்கு மேலே வச்சு நம்ம வெல்டு பண்ணிக்கலாம். அதே போல் நான் இன்னொரு கப்ளிங் எடுத்து வச்சிருக்கேன். இந்த கப்ளிங்கோட ஒரு எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாஃப்ட் வச்சுட்டு வெல்டு பண்ணியிருக்கேன். அந்த ஷாஃப்ட் என்ன பண்ணுறோன்னா நம்ம முன்னாடி ஒரு பீஸ் ரெடி பண்ணோம் இல்லையா, அதோட இன்னொரு எண்டு இருக்கு பார்த்தீங்களா, அதில் வச்சு நம்ம வெல்டு பண்ணிக்கலாம். எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு இப்போ வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ டிரைவ் ஸ்ப்ராக்கெட் எடுத்து இன்ஜினோட ஷாஃப்ட்லேயே வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து அந்த லாக் இருக்கு பார்த்தீங்களா, அந்த லாக்கை வந்துட்டு எடுத்து கரெக்டாக வந்து மாட்டிக்கிறேன். அடுத்து நம்ம 2 washers ட்ரில் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த வாஷர் எடுத்து கரெக்டாக அந்த ஓட்டைக்கு நேராக வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க பீஸில் இருக்க வாஷர் இருக்கு பார்த்தீங்களா, அதையும் அந்த வாஷருக்கு நேராக வந்து வச்சுக்கிறேன். இப்போ அந்த போல்ட் ஒன்று கழட்டி எடுத்தோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து அந்த போல்ட்டை போட்டு வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே இருக்கக்கூடிய கப்ளிங்கில் இன்னொரு 2 இருக்கு இல்லையா, அதை நம்ம ப்ரொப்பலர் ஷாஃப்ட் வெளியில் போகுது இல்லையா, அந்த ஷாஃப்ட் கூட வச்சுட்டு நம்ம வெல்டிங் பண்ணிக்கலாம். அடுத்தா நம்ம போட்டை திருப்புறதுக்கான ரடரை வந்துட்டு நம்ம மேக் பண்ண போகிறோம். அதுக்காக நான் 12 mm ஒரு ராடு ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். நம்ம பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பைப் ஒன்று வச்சோம் இல்லையா, அந்த பைப் வழியாக அந்த ராடை வந்துட்டு உள்ளார விடுறேன். அடுத்ததாக 2 mm ஷீட் வந்து ஒரு 1.5 to 2 inch இருக்க மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை அந்த ராடுக்கு மேலே வச்சு நம்ம வெல்டிங் பண்ணிக்கலாம். சின்னதாக ஒரு இரும்பு பட்டம் ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதே என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலே நம்ம ஒரு போஸ்ட் வச்சோம் இல்லையா, அதுக்கு அப்படியே கரெக்டாக நேராக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நான் வெல்டிங் பண்ணிக்கிறேன். அடுத்தா நம்ம கியர் வந்துட்டு பார்த்திங்கன்னா கைகிட்ட வரணும் இல்லையா, அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ராடை வந்துட்டு பெண்ட் பண்ணி கியர் ராடு கூட வந்துட்டு வெல்டிங் பண்ணிக்கிறேன்.
ஓகே மச்சான், அடுத்து தான் நம்ம போட்ல உட்காந்துட்டு போறதுக்கு இந்த சைக்கிளோட இந்த சேஸ் தான் வந்து யூஸ் பண்ண போறோம். இந்த சைக்கிள் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்றது பாருங்க, இந்த ஃப்ரண்ட் சைடுல ஹேண்ட் பிரேக் இருக்குல்ல, இந்த இடத்துல இருக்கக்கூடிய பார்ட்டை வந்து கட் பண்ணிட்டு சின்னதாக ஒரு ஸ்கொயர் டிப் வச்சிருக்கேன். அதே போல கீழ் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் டிப் வச்சுட்டு பண்ணிருக்கேன். இதை நம்ம போட்டு கூட வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போட்டை திருப்புறதுக்கு என்ன பண்ண போறோம்னா, பிரேக் ஒயர் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த கேபிள் வந்து எங்கே நான் கனெக்ட் பண்ணி எப்படி கொண்டு வரேன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கனாலே வந்துட்டு தெரியும். கீழே நம்ம ரட்டர் வச்சு வெல்டிங் பண்ணிட்டு மேலே இருக்கக்கூடிய பீஸில் நம்ம ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டிருக்கோம் இல்லையா, அது வழியாக அந்த கேபிள் வந்து எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நம்ம ரோப் கிளாம் போட்டு டைட் பண்ணுறதுனா கூட வந்து பண்ணலாம். நான் போல்ட்டை போட்டு வந்து டைட் பண்ணுறேன். இப்படி பண்ணோம் அப்படினாலும் நம்மளுக்கு ரோப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிக்கும். இதே போல் அடுத்த சைடுக்கும் நான் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஹேண்டில் பாரை வந்துட்டு நம்ம எப்படி வளைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரடர் வந்து பார்த்திங்கன்னா திரும்புவோம். நம்மளோட போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ண வேண்டிய இடத்துக்கு வந்து எடுத்து வந்தாச்சு. இங்கே தான் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட போட்டோ வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். முழுதா மிதக்குதாங்கிறது கூட வந்து தெரியல, என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். மரட்டு வைட்டுங்க எப்போ பழத்துல பாடாதீங்கன்னு அடுத்த அடுத்த அடுத்துக்கிட்ட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வழக்கமாக பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சொல்லாமல் ஒரு சில விஷயம்லாம் வந்து பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, நம்மளோட இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது செல் மோட்டர் வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி வந்து போட்டுருக்கேன். மோட்டர்லேருந்து வரக்கூடிய ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சுவிட்ச் போட்டுருக்கேன், ஹாலிங் பில் சுவிச் போட்டுருக்கேன். இதை ஆன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மோட்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் இருக்குது, அதாவது இந்த கீ ஆஃப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்ஜின் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா இந்த இக்னிஷன் கீ இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து இந்த இக்னிஷன் கீக்கு போகிற ஒயர் கூட வந்துட்டு நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரெண்டு லிவர் இருக்கு இல்லையா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சிலேட்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நம்ம அழுத்தணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய த்ராட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவோம். உண்மை என்னன்னா, நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தேகத்தில் இருந்தாங்க. ஏன்னா இன்ஜினோட வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. போட்டை வச்சுட்டு நம்ம ஏறி நின்னோம் அப்படின்னா போட்டு வந்து மிதக்குமா இல்லை முழுந்து விடுமா அப்படின்றதே தெரியாமல் தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம். நல்லபடியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏறி உட்காந்ததுமே வந்துட்டு போட்டெலாம் வந்து முழுந்தல நல்லா வந்து மறைஞ்சிச்சு. வீடியோ போடவே சரி, நம்ம போட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேங்க. நம்மளோட சந்தோஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு எண்டு கடை வந்து போட்டாங்க. என்ன அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய ப்ரொப்பலர் இருக்குல்லையா, அது வந்து ஷாஃப்ட்லேருந்து வந்து லூஸ் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே நம்ம என்ன தான் ஆக்சிலேட்டர் கொடுத்தாலுமே சரி, ஷாஃப்ட் வந்து சுற்றுது ஆனால் அந்த ப்ரொப்பலர் வந்துட்டு சுற்றலை. அதனால் போட்டு பார்த்தீங்கன்னா அங்கேயே நிற்க ஆரம்பிச்சிருச்சு. சரினு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அந்த போட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே இறங்கி நீச்சல் அடித்து அடுத்த கரைக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அங்கே தான் நம்ம வண்டி வச்சு ஏற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம போட்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஓட்டம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது வழியாக தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு இதை நான் சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜய் என்ன பண்ணா அப்படின்னா, அந்த ப்ரொப்பலர் வந்துட்டு அந்த ஷாஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃப்ரீயாக ஆடுனுச்சு. ஏன்னா நம்ம ஆஃப் நிஞ்சு போல்ட் வந்துட்டு போட்டிருந்தோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஷீட்டை வந்துட்டு கட் பண்ணி ரவுண்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளார வந்துட்டு அடிச்சு கொடுத்தான். இப்போ நம்மளுக்கு அந்த ப்ரொப்பலர் அந்த ஷாஃப்ட்டில் வந்து ஷேக் ஆகலை, இப்போ நம்மளுக்கு கிளலாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ நம்ம நட்டு போட்டு வந்து ரைட் பண்ணிக்கலாம். அடுத்த நம்மளுக்கு போட்டு உள்ளார தண்ணி வந்துச்சு இல்லையா, அந்த இடத்துலலாம் திருப்பியும் பட்டி வந்துட்டு பார்த்து விட்டுட்டு திருப்பியும் போட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு தண்ணி உள்ளே இறங்கணுங்க. ஓகே, கீர்லாம் இருக்கா? சரி, நம்மளுக்கு போட்டு வந்து சூப்பராக ஓட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டு அந்த சந்தோஷம் அடங்குறதுக்குள்ளே திருப்பி ஒரு ரெண்டு கடை போட்டாங்க. என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்னே இல்லையா, கொஞ்சம் வீக்கான ஒரு வெல்டிங் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்தீங்கன்னா இப்போ போட்டு வச்சுங்க. Next day. ஏ
என்ன சொல்றது அப்படின்னா தெரியலங்க. வேற லெவலில் பார்த்தீங்கன்னா நம்மளோட போட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கு. இருந்தாலும் என் மூஞ்ச பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எங்கே எது உடைக்குமோ என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு டவுட்லேயே தான் வந்துட்டு போனேன். கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு சரியாயிடுச்சு, நல்லா வந்துட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. போல இதுலேயும் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம ஸ்டேரிங் பிடிச்சி வளைக்கிறோம் பார்த்தீங்களா. எல்லா வீடியோலையும் இதே தான் சொல்கிறேன், இதுலேயும் அதே தான் சொல்கிறேன். ஸ்டேரிங் பிடிச்சி வளைக்கிறது அதாவது ஸ்டேரிங் இல்லை, அந்த ஹேண்டில் பேர் பிடிச்சி வளைக்கிறோம் இல்லையா, அல்டிமேட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, கொஞ்சோண்டு வளைச்சோம் அப்படின்னா தான் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணுது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வளையுது அப்படின்னு தான் சொன்னோம். அப்படி இப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு நாளைக்கு போட்டில் வந்து ஏறி உட்காந்துட்டு போயிட்டேன். ஆனால் ஃபஸ்ட்டில் கொஞ்சம் பயமாக தாங்க எனக்கு, இப்படி ஆடுமோ அசையுமோ இல்லை கவுந்துருமோ அப்படின்ற மாதிரி. ஆனால் முத்து பார்த்தீங்கன்னா எடுத்த ஃபஸ்ட் டைம்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்டில் வந்து போகிறான், கொஞ்சம் பயம் பதட்டத்தோடு தான் வந்து போகிறான். அவனுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு என்ஜாய் பண்ணி வந்துட்டு ஓடிட்டு இருந்தான். முடிச்சு அழுதிட்டான் இல்லை. இந்த பல்சர் இன்ஜின் பைக்கில் இருந்தப்போ கூட இந்தளவுக்கு ஃபுல் த்ராட்டிலில் வந்து ஓடி இருந்திருக்காது. ஏன்னா நம்ம இப்போ 5 கிரியும் வந்து போட்டோம், த்ராட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம், அடித்து பிடிச்சி ஓடிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்ஜின் போர் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீக்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆயில் அடித்து பார்த்தீங்கன்னா புகை எந்தளவுக்கு போகுது அப்படின்றத பாருங்கள். சரி, நம்மளோட போட்டில் வந்து நின்றுட்டு போனால் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுந்திருச்சு நின்று வந்து ஓட்டி பார்த்தேன். அதுவுமே அல்டிமேட்டுங்க. அதுவும் வளையும் போதெல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா போட்டில் வந்து நல்ல ஒரு பேலன்ஸ் கிடைக்குதுங்க. எந்த பக்கம் சாத்தாலுமே சரி நல்ல ஒரு பேலன்ஸ் கிடைக்குது. சரி, ரெண்டு பேர் போனால் அந்த போட்டு வந்துட்டு தாங்குதா அப்படின்ற செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஜய் நானும் வந்து போனேங்க. ஆனால் இதில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கலே இருக்குது. நம்மளோட போட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் போகலாம் அப்படின்றது எங்களுக்கு இப்போ தான் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. என்ன நடக்குது அப்படின்ற வந்துட்டு பாருங்கள், கொஞ்சம் வளர்த்தோம் அப்படின்னாலும் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார வர ஆரம்பிக்குது. அது பார்த்தீங்கன்னா போட்டு வந்துட்டு கவுற மாதிரிலாம் வந்துட்டு போகுது. கொஞ்சம் பயம் பதட்டமாக தான் இருந்துச்சு. சரி வேண்டாண்டா இந்த விபரீத விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டுட்டாங்க. ஏற்கனவே சத்தம் தாங்க முடியல. இது இடையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு சம்பவம், ஆனால் அதை உங்கள்கிட்ட வந்துட்டு காமிக்க முடியல. சைலன்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்கிச்சு, வெறும் பைப் மட்டும்தான் இருக்குது. அந்த சைலன்சர்லேருந்து வர காற்று பார்த்தீங்கன்னா மூஞ்சி மேலே அடிக்குதுங்க, செம்ம சத்தம் வேறு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லி விட்டுட்டே போயிடுங்க. சொல்லாமல் மட்டும் வந்துட்டு போயிடாதீங்க, ஏன்னா உங்களோட கமெண்ட் படிக்கிறதுக்கு நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஏன்னா உங்களோட கமெண்ட்டை படிக்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்ற ஒரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடமிருந்து இடைபெறுவது முத்து மற்றும் கலை.